சென்னை பல்லாவரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து வேடபூன்றல் புகுந்ததில் அங்கிருந்த 5 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வசந்த் வழங்கிடுகிறார். வசந்த், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை ஸ்ரீனிவாசன் தெரு பகுதியில் சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்கள் ஒன்றாக வசித்து வருகின்றனர். அதன் அருகில் இந்த கல்குவாரிகளும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கல்குவாரியிலிருந்து கற்களை ஏற்றி சென்ற கனரக லாரி ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அந்த வீட்டின் சுவற்றை இடித்துக் கொண்டு உள்ளே புகுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது இந்த சுவர் இடிந்து விழுந்ததில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் மீது இந்த சுவர் இடிந்து விழுந்து லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு புறம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அவர்களுக்கு அங்கு தற்சமயம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த தகவல் அறிந்த சங்கர் நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சமீப நாட்களாகவே இந்த சாலையில் கனரக வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் இந்த விபத்துகள் ஏற்படுவதாக அந்த பகுதிவாசிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பலமுறை இந்த லாரி ஓட்டுநர்களிடம் இது குறித்து தெரிவித்தும் அவர்கள் எந்த விதமான ஒரு அக்கறையுமின்றி அதிவேகமாக இந்த லாரிகளை இயக்கி வருவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இதேவேளையில் இந்த விபத்தை ஏற்படுத்திய கனரக லாரியை இந்த இடத்திலிருந்து எடுக்க அனுமதி அளிக்க மாட்டோம், எங்களுக்கு முறையான இந்த தீர்வு அல்லது வேக தடைகள் இந்த சாலையில் அமைக்கும் முறை இந்த வாகனத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்த விடமாட்டோம் என கூறி அந்த பொதுமக்கள் அங்கே இப்போ கூடியிருந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த அதிவேகமாக சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து தற்சமயம் இந்த வீட்டின் மீது மோதி இந்த சுவர் விழுந்ததில் 5 பேர் காயம் மட்டுமே அடைந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக குழந்தைகள் உட்பட அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர். இதனால் இந்த லாரிகளின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என காவல்துறையினரிடமும் இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாத வண்ணம் இந்த ஓட்டுநர்களை அழைத்து பேச வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர்.